ஹலோ எவ்ரிவன். போன வீடியோல பிளண்டர்ல டிராக்கிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல டிரான்ஸ்ஃபார்ம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல லிமிட் டிஸ்டன்ஸ், மெயின்டைன் வால்யூம், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸும் இருக்கு. இந்த வீடியோல இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் கான்செப்டும் போன் கன்ஸ்ட்ரெயின்க்கு கூட அப்ளை ஆகும். இம்பார்ட்டண்டான டிரான்ஸ்ஃபார்ம் கன்ஸ்ட்ரெயின்ட பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல சில டிரான்ஸ்ஃபர்மேஷனை மேப் பண்ணி மற்ற டிரான்ஸ்ஃபர்மேஷனை அஃபெக்ட் பண்ண இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு காப்பி லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஒரு ஆப்ஜெக்டோட லொகேஷன் இன்னொரு ஆப்ஜெக்டோட லொகேஷனை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் காப்பி ரொட்டேஷன் அப்புறம் காப்பி ஸ்கேல்லையும் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட லொகேஷனை வச்சு இன்னொரு ஆப்ஜெக்டோட ரொட்டேஷனை அஃபெக்ட் பண்றதுக்கு இப்போ பார்த்தா கான்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் யூஸ் ஆகாது. எதுக்குன்னா அது ரெண்டும் வேற வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேனல்ஸ். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணி அதை பண்ண போறோம். இப்போ இங்கே இருக்கிற மங்கி ஆப்ஜெக்ட்க்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ண போறோம். இந்த செட்டிங்ஸ் பாக்குறதுக்கு வேணும்னா கஷ்டமா தெரியலாம், திங்கர் பண்றதுக்கு சிம்பிளா இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட் செட்டிங்ஸோட சோர்ஸ் செக்ஷன் டார்கெட் ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸ் குறிக்குது, அண்ட் அதுக்குள்ள லொகேஷன், ரொட்டேஷன் அப்புறம் ஸ்கேல்லாம் இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ட் செட்டிங்ஸோட டெஸ்டினேஷன் செட்டிங்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஜெக்டா குறிக்குது. இதுல இருந்து நீங்க கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஜெக்ட்க்கு எஃபெக்ட கொடுக்க எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். இந்த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் மேப்பிங் செக்ஷன் உங்களால கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்ஜெக்டோட ஆக்சஸ் அஃபெக்ட் பண்ற டார்கெட் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் சூஸ் பண்ண அலோ பண்ணும். அப்புறம் இந்த ரெண்டு செக்ஷன்லயும் இருக்கிற எக்ஸ், ஒய், அப்புறம் இசட் ஆக்சஸோட வேல்யூ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்க்கு மிடில்லையும் மூவ் பண்ணும் போது சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு டார்கெட் ஆப்ஜெக்டோட ஒரு ஒரு 10 meters கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட 90 degrees லொகேஷன் வேணும். அதுக்கு கன்ஸ்டன்ட் செட்டிங்ல போய் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைப்பை சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம டார்கெட் இல்லைனா சோர்ஸ் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி லொகேஷனோட செட் ஆகி இருக்கு. ஸோ இப்போ நம்ம டெஸ்டினேஷன் ஆப்ஜெக்ட்ல இருந்து ரொட்டேஷனுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் சோர்ஸோட எக்ஸ் ஆக்சிஸ் மேக்ஸிமம் வேல்யூவை 10 meters சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒரு ஒரு 10 meters கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் 90 degrees ரொட்டேட் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்டினேஷன்ல இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் மேக்ஸிமம் வேல்யூவை 90 degrees சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம டார்கெட் ஆப்ஜெக்டை எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணோம்னா கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் மேக்ஸிமமா 90 degrees ரொட்டேட் ஆகுது. இப்போ இன்னும் தூரமா கியூப் மூவ் பண்ணிட்டு அது மங்கி ஆப்ஜெக்ட் அப்பவும் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு 20 meters கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டை 180 degrees ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சோம்னா அது முடிஞ்ச அளவுக்கு வரும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. அகைன் அண்ட் அகைன் அதை மல்டிப்ளை பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சை செட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக 10 meters அண்ட் 90 degrees ரொட்டேஷனை அப்படியே வச்சுட்டு கன்ஸ்டன்டோட டாப்க்கு போய் எக்ஸ்ட்ரா போலேட் ஆப்ஷனை செக் பண்ணுங்க. இது நம்ம ரேஷியோவை இன்ஃபைனைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிடும். அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட சேம் ரேஷியோவை அப்படியே வச்சுட்டு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை தாண்டி போக கூட அலோவ் பண்ணும். இப்போ கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷனை சோர்ஸ் ஆப்ஜெக்டோட ஒய் ஆக்சிஸ் லொகேஷன் அஃபெக்ட் பண்றதுக்கு அதுக்கு சிம்பிளா சோர்ஸ் டெஸ்டினேஷன் மேப்பிங்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதால எக்ஸ்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஒய்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா ரெண்டு ஆக்சிஸை டிரைவ் பண்ற மாதிரி சேம் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இருக்கு. தென் ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ண மேக்ஸிமம் வேல்யூ ஒய்யை சேஞ்ச் பண்ணுங்க. இது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் இருக்கிறது லிமிட் டிஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். இது நேமுக்கு தான் ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். லிமிட் லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு சிம்லரா இதுவும் யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அடிஷ்னலாக இது டார்கெட் ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸாக கூட இருக்கும். இது எந்த டைம்லையும் யூசர் கிட்ட இருந்து கான்ஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூவை செட் பண்ணி டார்கெட் ஆப்ஜெக்டில் இருந்து எவ்வளோ தூரம் இருக்கணும்னு செட் பண்ணும். கிளாம்ப் ரீஜனை இன்சைடில் இருந்து அவுட் சைடுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அது டார்கெட் ஆப்ஜெக்டோட குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டை வர விடாது. இது ஃபோர் ஃபீல்டு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. அண்ட் ஃபைனலாக இருக்கிற கிளாம்ப் ரீஜன் ஆப்ஷன் தான் ஆன் சர்ஃபேஸ். இது செட் பண்ண டிஸ்டன்ஸை தாண்டி ஆப்ஜெக்ட் கிட்டேயோ இல்லை தூரமாகவோ போக அலோவ் பண்ணாது. மெயின்டைன் வால்யூம் கன்ஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட ஸ்கேலை ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணாது. ஸ்கேல் பண்ணும்போது உங்கள் ஆப்ஜெக்டோட வால்யூமும் கூட சேர்ந்து ஸ்கேல் ஆகும். அதுக்கு தான் இந்த மெயின்டைன் வால்யூம் ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரீயாக வால்யூமை இன்க்ரீஸ் ஆக விடாமல் பார்த்துக்கும். வால்யூம் இன்புட் வேல்யூ வந்து வேர்ல்டு வேல்யூ. ஸோ நீங்கள் உங்கள் மேஷோட நியூட்ரல் வால்யூமை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கன்ஸ்ட்ரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிய வச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா இதை பற்றின டாக்குமெண்டேஷனில் தெளிவாக பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கேரக்டர் ரிக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாய்.